நாம் தூங்கும் பொழுதோ சிலவே நமக்கு திடீரென என்ன செஞ்சிடும், முழிப்பு வந்துடும். நாம் தூங்கும் பொழுது சில டைமுக்கு தூக்கம் என்ன செஞ்சிடும், அப்படியே தூக்கம் போய் முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்து நாங்கள் என்ன செய்வாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, புரண்டு புரண்டு இருப்பார்கள். இன்றைக்கு நிறைய பேர் தூக்கத்தின் நிலைமையாலும் எதை பார்க்குறது, பக்கத்தில் ஃபோன் இருக்குது அதில் ஏதாவது மெசேஜ் வந்து அதை தான் பார்க்குறது. தூக்கத்தில் நடு ஜாமத்தை நிலம்பியும் என்ன செய்கிறது, முழிப்பு வந்துட்டேன்னு சொன்னால் எதை எடுக்கிறது கைக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மொபைலை தான் கையில் எடுக்கிறது. நபியாங்க சொல்கிறாங்க, உங்களுடைய தூக்கத்தில் திடீரென முழிப்பு வந்தால் நீங்கள் இந்த துவாவை ஓதுங்கள். அந்த நேரத்தில் நமக்கு ஓதக்கூடிய ஒரு அதே அழகான திக்ரை நமக்கு நபியாங்க என்ன செய்கிறாங்க, கற்றுத்தருகிறார்கள். என்ன தெரியுமா, உபாதா இப்னு சாமித் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அவங்க சொல்கிறாங்க, நபியாங்க சொன்னாங்க, மன் தஆர மினல் லைலி, ஒருவர் இரவிலே திடீரென முழித்து விட்டால், அவருக்கு முழிப்பு வந்துவிட்டேன்னு சொன்னால், அவர் என்ன சொல்லட்டும், ஃபகால அவர் சொல்கிறாரு, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதேபோல் அல்ஹம்துலில்லா வசுபஹானல்லா வலா இலாஹ இல்லல்லா வல்லாஹு அக்பர். இதை ஓதிட்டு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, இந்த திக்ரை கொண்டு அவர் என்ன செய்தார், முடிக்கிறார். திரும்ப என்ன செய்தார், சும்ம கால அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்ம குஃபிர்லி, யா அல்லாஹ் நீ என்னை மன்னிப்பாயாக. அல்லது அவுதா, அல்லது என்ன செய்கிறார் தெரியுமா, அல்லாவிடத்தில் அவர் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாவிடத்தில் அவர் என்ன செய்தார், துவா கேட்குறாரு. நான் மேலே சொன்ன அந்த திக்ர்கள் எல்லாம் ஓதிட்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லக்கூடிய அந்த திக்ரையும் ஓதிட்டு என்ன செய்கிறாரு, அல்லாஹும்மா குஃபிர்லி, யா அல்லாஹ் நீ என்ன செய், மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறார். அதே அல்லது அவுதா, அவர் ஏதாவது ஒரு பிரார்த்தனை செஞ்சால் நபி அவர்கள் சொன்னாங்க, உஸ்துஜீப லஹு, அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு தன்ன செய்வானாம், அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். ஃபஇன் தவல்லா வஸல்லா, அவர் உடனே எழும்பி வுது செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் தொழுதால், குபிலத் சலாத்துஹு, அவருடைய தொழுகையும் என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். சுபஹானல்லாஹ். நமக்கு இரவில் முழிப்பு வந்துட்டோன்னு சொன்னால் நபியவர்கள் நமக்கு அழகாக வழிகாட்டிருக்கிறார்கள், இந்த திக்ரை நாங்கள் பாடமாக்கி ஓத வேண்டும், இந்த திக்ரை நாங்கள் என்ன செய்யணும், பாடமாக்கி ஓதணும். அதுக்கு பின்னால் நாம் செஞ்ச பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம் என்று சொன்னால், அல்லாஹும்ம குஃபிர்லி அவுதா, அல்லது நமக்கு விருப்பமான பிரார்த்தனைகள், நமக்கு எவ்வளவோ தேவை இருக்கிறது, உலகத்திலே நிம்மை சார்ந்த எத்தனையோ தேவை இருக்கிறது, அதை விட நமக்கு மறுமை சார்ந்த எத்தனையோ அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் நோயுள்ளவர்களாக இருப்பார்கள், எத்தனை பேர் நோயுள்ளவர்கள் நாம் இருக்கிறோம், நம்முடைய உறவுகளில், நம்முடைய பெற்றோர்களில், நமது மனைவிமார்களில், நமது பிள்ளைகளுக்கு எத்தனையோ நோயுள்ளவர்களாக இருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், இரவில் எப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நாம் அவர்களுக்காக வேண்டி துவா கேட்கலாம், அவர்களுக்காக வேண்டி துவா கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, துவா கேட்டால், பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு தஆலா அந்த துவாவை என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். இந்த ஹதீஸ் வந்து சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.